ஆதித்யா எல்1 விண்கலம் ஆய்வை தொடங்கியது. தரவுகளை வெளியிட்டு இஸ்ரோ அறிவிப்பு. நேரு, இந்திரா காந்தி, வாஜ்பாய், மன்மோகன் சிங் போன்ற தலைவர்கள் நாடாளுமன்றத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். பழைய நாடாளுமன்ற கட்டடத்திற்கு பிரியா விடை அளித்து பிரதமர் மோடி பேச்சு. வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகள் சிறப்பு கூட்டத்தொடரில் எடுக்கப்பட உள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. நாடாளுமன்றம் மீதான மக்களின் நம்பிக்கை தொடரும் வகையில் கட்சிகள் நடந்து கொள்ளவும் வேண்டுகோள். மக்களவையில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் முழக்கம். எதிர்க்கட்சித் தலைவர்களின் மைக்குகள் அணைத்து வைக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. நடிகை விஜயலட்சுமி விவகாரம் தொடர்பாக காவல் நிலையத்தில் ஆஜரான சீமானிடம் விசாரணை. தடுப்புகளை அகற்றுமாறு நாம் தமிழர் கட்சியினர் முழக்கமிட்டதால் சலசலப்பு. நாமக்கல்லுக்கு அருகே தனியார் உணவகத்தில் சாப்பிட்டதால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட சிறுமி உயிரிழப்பு. 15-க்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வேதிப்பொருளில் தயாரிக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை விற்க தடை விதித்த விவகாரம். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி விழா கோலம் பூண்டுள்ள கோயில்கள். நீண்ட வரிசையில் நின்று வழிபாடு செய்த பக்தர்கள். விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களின் போது மத துவேச முழக்கங்களை எழுப்பக்கூடாது. சட்டம் ஒழுங்கு பாதிக்காத வகையில் விழாவை கொண்டாட தமிழக டிஜிபி வேண்டுகோள்.